நம்ம வந்து தாமிரபரணி கருமையான இணைப்பு தளத்தில் காரேண்டி அணைக்கட்டில் நிற்கிறோம். இந்த அணைக்கட்டில் தண்ணி தாமிரபரணி வராமலே கடவுள் வந்து ஒரே நாள் மலைகளை என்ன அதிசயம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. நான் உழுது பாருங்க, தண்ணி தண்ணி அப்படியே மே உழுது கடல் மாதிரி கிடக்கு. இந்த அணைக்கட்டு கடல் மாதிரி பெரிய கிடக்கு. இந்த அணைக்கட்டில் பாறை ஒன்று இருக்குது பாருங்க, பாறை பாறை. ஆ ஓகே, எனக்கு என்ன சொல்லுங்க தெரியல, என் வாழ்க்கை இப்படி வெள்ளத்தை பார்த்தே கிடையாது. அங்கே பாருங்க வெள்ளம் எப்படி போயிருந்துருங்க. நான் அணைக்கட்டு மே உழுது கருமேனி தாமிரபரணி ஆடு இணைப்பு திட்டத்தில் அந்த அணைக்கட்டு மே விடுற ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்க. நிச்சயமா எங்க தமிழ்நாட்டு மக்கள் தென்மண்டல மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விடயம். எல்லா குளங்களும் சத்தியமாக உடையக்கூடாது, நல்லா இருக்கணும். இந்த தண்ணியோட கலரை பார்த்து புரிஞ்சு நிற்கும், எங்களுக்கே அதிசயமாக இருக்கு. ஐயோ அப்படியே கடல் மாதிரி அந்த அணைக்கட்டு இருக்கு. அணைக்கட்டை அந்த இதோட பார்ப்பீங்க, அருமை அருமை. இங்கெல்லாம் தண்ணி உள்ள வேண்டியது, யாராவது உள்ள போனால் உள்ள டேமுக்குள்ள போக வேண்டியதான். அந்த பாறை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, இந்த பாறை எங்கள் அணைக்கட்டுக்கு அழகே இந்த பாறை தான். இந்த பாறைக்கு நான் நீச்சல் எடுத்து போயிருக்கேன் போன சீசனில். ஆனால் இன்றைக்கி நீச்சல் அடிக்க முடியும்னா முடியும், ஆனால் வேண்டாம் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க உள்ள ரிஸ்க்கு உள்ள போயிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தமிழ்நாட்டு மக்களே, தென் தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.